தமிழ் மக்களே, இதற்கு காரணம் நீங்கள் தான். தினமணி, தினமலர், ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், கல்கி, இப்படி வார மாத பத்திரிகைகள் எல்லாம் பிராமணர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. தினமும் எந்திரிச்சு காலையில் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி இதை வாங்குகிறவர்கள் 4 கோடி மக்கள் வாங்குகிறார்கள் தமிழகத்தில் மட்டும். எவ்வளோ? 4 கோடி மக்கள் வாங்குறாங்க. தினம் எந்திரிச்சு காலையில் 2 ரூபா கொடுக்குறோம். யாருக்கு? நம்மளை சுரண்டி, நம்மளை மதத்தாலும் பிறப்பாலும் நிறத்தாலும் கூறுபடுத்தி பிளவுபடுத்தி பாகுபடுத்தி தீண்டத்தகாதவனாக, பிறப்பால் கூட இழிவுபடுத்தி நம்மளை வேசி மக்களாக, தாசி மக்களாக கூறிக்கொண்டு திரிகின்ற ஒரு பிராமண கும்பலுக்கு தினமும் காலையில் 2 ரூபா கொடுத்து தினமலர், தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து போன்ற பத்திரிகையை வாங்குறோம். தினம் 8 கோடி ரூபா காலையில் தமிழ்நாட்டு மக்கள் காலையில் காப்பி குடிக்கிறோமோ இல்லையா அவனுக்கு தினம். மாதம் 24 கோடி ரூபா, வருஷத்துக்கு 2400 கோடி ரூபா, ஒரு 5 பேருக்கு கொடுக்குறோம். அவன் கத்தாம என்ன பண்ணுவான்? நண்டு கொளுத்தா வண்டில் வங்கில தங்குமா? மாறா தின புரட்சி படி தினகரனை கூட வாங்கு, அவன் கூட லூசி போய் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கான். தொலைட்டோம். ஏன் யார் எதிரி, யார் துரோகினே தெரியாம எந்த வகையில் முஸ்லீம் மக்கள் உங்களுக்கு எதிரியா இருக்காங்க சொல்லுங்க, நான் சால்வ் பண்ணி தரேன். எந்த ஊர்ல முஸ்லீம் மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லுங்க, இமீடியட்டா அந்த ஊரே காலி பண்ணி தரேன் நான். என்னங்க உங்களை நாங்க சுரண்டிட்டீங்கன்னா, எதுக்குங்க சுரண்டனும், ஏங்க சுரண்டனும்? அவன் பேச்ச கேட்டு நீங்க வராதீங்க. அப்படியே வந்து விட்டாலும் இஸ்லாமிய மக்களே விட்டு, நாய்க்கு இருக்கிற உணர்வு கூட